அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, வெல்கம் டு ஹிதாயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா சாக்லேட் கீர் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சாக்லேட் கீர் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பால் வந்து நான் சுண்ட காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். சேமியா நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி 50 கிராம் நான் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் ஹாட் சாக்லேட் பவுடர் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் 75 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். சாக்லேட் சிரப் நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். சாக்லேட் சிப்ஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா, அக்ரோட் சாப் பண்ணி பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 50 கிராம்ஸ் வந்து கீ எடுத்திருக்கேன். ஸ்டவ்ல பேன் வச்சிருக்கேன். இதுல தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சிருக்க கீயை இதுல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச நட்ஸ்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். போட்டு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாதி அளவுக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து சுண்டை காய்ச்சி எடுத்த 1 லிட்டர் பால் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஊற வச்சு வச்சு ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறேன். ஜவ்வரிசி நல்லா வேகிற வரைக்கும் இதில் அப்படியே நல்லா காய்ச்சுவோம். ரோஸ்டட் சேமியா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜவ்வரிசி ஹாஃப் குக் ஆயிடுச்சு. பாருங்க, சேமியா ஜவ்வரிசி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஹாட் சாக்லேட் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம பட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச 75 கிராம்ஸ் ஆஃப் கண்டென்ஸ் மில்க் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நான் வந்து சுகர் ஆட் பண்ணல. இதில் நம்ம எடுத்து வச்ச சாக்லேட் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாக்லேட் கீர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் கீர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோட பார்க்கலாம். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பாய்.